நம்மளோட திருப்பதி எபிசோடில் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம டிராவல் பண்ண வீடியோ ரூம் ஸ்டே பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான கோயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி பார்க்கறதுக்கான ஆட்டோ ஃபேர் எவ்வளோ ஆச்சு, மொத்தமாக அந்த பேக்கேஜில் என்னென்ன கோயிலெலாம் நம்ம காமிச்சாங்க அப்படின்றதான் இந்த சீரீஸில் இருக்க போது. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இனியோட வீடியோக்குள்ளே போகலாம். என்ன என்ன ஆச்சு? தேங்காய்லாம் இளநீர் வந்து குடிக்கணுமா? தேங்காய் கொடுக்க மாட்டாங்களா? கேட்டால் வந்து கேமராக்கு தான், கேமராவில் வந்து தெரியுமா, உடைக்க கூடாது. அப்புறம் எதுக்கு 50 ரூபா கொடுத்து இளநீர் வாங்கினா? ஸோ இந்த பேக்கேஜில் மொத்தமாக நம்ம 5 கோயிலை விசிட் பண்ண போகிறோம். முதல்ல அலமேலுமங்க தயார் பார்ப்போம், அதுக்கப்புறமா கல்யாணராமர் கோயில், அதுக்கப்புறமா ஒரு பெருமாள் டெம்பிள் நம்ம கூப்பிட்டு போவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிள் போய் பார்த்தோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இஸ்கான் டெம்பிளை திருப்பதி போய்ட்டு பார்த்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்கும் ஃபேமஸாக தெரிஞ்ச நம்மளுடைய சிவன் டெம்பிளுங்க. திருப்பதி சீரீஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இருக்கவே இருக்காது. மோஸ்ட்டாக வந்து ஆட்டோ ஜிப்பு இந்த மாதிரி தான் டிராவல் இருக்குது. எக்ஸ்பென்ஸ்லாம் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத வீடியோவில் லாஸ்ட் எப்படி சொல்லுவாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டே இறங்கிட்டோம். ஃபஸ்ட் நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு அலைமலை மங்காபுரி போயிட்டு தாயாரை தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஆட்டு சாப்பிட்டு கோயில்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். வடகறி நல்லா இருக்கு, இட்லி விட வடகறி நல்லா இருக்கு. கைஸ், இங்கே ஒரு கடையில் வந்து நிறுத்தினாங்க டிஃபன் சாப்பிட்றதுக்காக, சாப்பிட்டாச்சு. இட்லி ஓகே தான், பட் வடகறி நல்லா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. டிஃபன் ஓவர், நெக்ஸ்ட் நம்ம வந்து அலமேல் மங்கலம் டைம் போய் ஆகணும். ஆனால் டைம் ஆகிட்டே இருக்கு நமக்கு. அலமேல் திருப்பதி நம்ம வந்து போய் ஆகணும்ல. ஒரு 8:45 நான் உள்ளே போயிருப்பேன் பத்மாவதி தாயாரை பார்க்குறதுக்காக. கரெக்டாக ஒரு 9 மணிக்கு எல்லாமே வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி வந்து கூட்டம் இல்லைங்க, ஏன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து டியூஸ்டே, மாதம் கடைசி நாள் வேறு, நாளைக்குமே 1ஆம் தேதி, நாளைக்குமே போய் கூட்டம் இருக்கலாம். இந்த நிலையில் தாங்க போனோம். ஸோ இதில் தான் போனோம். ஃப்ரீ தரிசனத்தில் தான் போனேன். ஃப்ரீ தரிசனத்துலேயே ஒரு 1/2 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. நீங்கள் பாருங்கள், லக்கேஜ் இப்போ தான் கேமரா உள்ள லாக்கரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே தான் லாக்கர்ஸ் இருக்குது. 30 ரூபீஸ் நம்மளுடைய ஃபோன் கேமராஸ்லாம் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த குளம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி ஆக்சுவலி இந்த குளத்தில் நீங்கள் குளிக்கலாம். ஸோ இங்கே தடுப்பு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வரைக்குமே குளிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஆல்ரெடி ரூமில் குளிச்சுட்டு வந்தாச்சு. மேல் திருப்பதிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் கண்டிப்பாக நம்ம குளிக்கலாம் கைஸ். ஸோ நான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்டில் காட்டுறேன். எங்கேயுமே கூட அண்ணன் தான் நம்ம போடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பத்மாவதி தாயாரை பார்க்கணும். இவங்க யார் அப்படின்னா பெருமாளுடைய ஒய்ஃப். பெருமாளுக்கு மேலே கோயில் இருக்கிற மாதிரி தாயாருக்கு வந்து கீழே, அதாவது திருப்பதியில் வந்து கோயில் இருக்குது. திருமலாவில்தான் இவங்களுடைய பெருமாள் இருக்கார். நெக்ஸ்ட் மாங்கலம் காலையில் நம்ம 8:45 போகும்போது இந்த அளவுக்கு க்ரௌடிங்கெல்லாம் நிற்கவே இல்லை. டைரெக்டாக என்ட்ரன்ஸ் கிட்டே போயிடுச்சு. ஸோ நீங்கள் தாயார் கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் காலையில் வந்துடுங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 7-6 வந்தால் கூட நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 9 மணிக்கு மேலெலாம் பயங்கரமாக கூட்டம் நிற்க ஸ்டார்ட் பண்ணிடுது. இது ஒரு என்ட்ரன்ஸுங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் வரலாம். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் சைடில் பார்த்துட்டு இது எல்லாமே கூட வச்சுக்கலாம் அழகாக. ஃபஸ்ட் இப்படி ஒரு வழி இருந்துச்சு சுற்றிட்டு போகலான்ட்டு, இப்போ கிடையாது. நம்ம திரும்ப இப்படி தான் போயிட்டு வந்த வழியிலே போகலாம். வாங்க அப்பா, இந்த குளத்தில் இருக்க தண்ணியோட கலரை பாருங்களேன், பார்க்கசமாக அட்டகாசமாக இருக்குல்ல. எல்லாம் கிறிஸ்தர் கிளியராக இருக்குங்க தண்ணி. ஸோ இது வரைக்குமே நீங்கள் அந்த தடுப்பு போட்டு இருக்குல்ல. ஸோ அது வரைக்குமே நீங்கள் வந்து குளிக்கலாம். அதுக்கு மேலே அவ்வளோடு கிடையாது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டில் போயிருந்தாலும், ஸோ எதுக்காக அப்படின்னா நாங்கள் நம்ம ஃபோன் கேமராஸ் எல்லாமே லாக்கரில் வச்சுருந்தோம். அதெல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு பேக் சைடில் தான் நடந்து போயிட்டுருக்கேன் நான். இங்கே ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறமா இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு அடுத்து எந்த ஸ்பாட்டில் போகிறோன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்களே எங்கூட ட்ராவல் பண்ணிட்டு இருங்க. அடுத்து எந்த கோயிலில் நிற்கிறோமோ அங்கேருந்து ப்ளாக் கண்டினியூ ஆகும்.
இதுதான் கைஸ் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இது வழியாக நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. பின்னாடி பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்து தான் இந்த என்ட்ரன்ஸ் நம்ம வந்து கோயில் உள்ள போகிற மாதிரி இருக்கும். கோயில்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அழகாக இருந்து கிளம்பிடலாம். கோயிலுக்கு முன்னாடி வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். மலைமேல் மங்காபுரம் பார்த்துட்டு நம்ம கோவிந்தராஜா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ காலையில் நம்ம ஆட்டோ கார்ட்டை பேசின பேக்கேஜ் படி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு மலைமேல் மங்காபுரம் போயிட்டு இப்போது கோவிந்தராஜா டெம்பிள் இருக்கும். இது ரெண்டாவது கோயில். ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. உள்ளே ஓரளவுக்கு க்ரௌடு இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் ஸ்பெஷல் என்ட்ரியில் போயிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி 20 தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. 20 ரூபீஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக சாமி பார்த்துடலாம். மணி 10 மணி தாங்க. அது வெயில் சும்மா அட்டகாசமாக இருக்குது. 10 மணிக்கு சும்மா வெயில் சூப்பராக இருக்கீங்க. முதல் தடவையாக நான் வந்து திருப்பதியில் இருக்க இஸ்கான் டெம்பிளுக்கு வந்திருக்கேன். பட் நம்மளுடைய பேக்கேஜில் இந்த கோயிலுமே வந்து கவர் ஆகிருக்கு ஆட்டோவில். இது சர்ப்ரைஸ், எங்களுக்கே தெரியாது இந்த கோயில் லாஸ்ட்டில் வருவோம்னு சொல்லிட்டு. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கோவிந்தராஜர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் நல்லா வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா டைம் இல்லை. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெளில கவுண்டர்ஸ்ல வந்து மொபைல்ஸ்லாம் கொடுத்துட்டு திரும்ப எடுத்துகிட்டு அவசர அவசரமாக கிளம்பி வந்துருக்கோமா. சரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச் டைம் போயிடுவான்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டேன். அதனால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. கோவிந்தராஜர் டெம்பிளை பார்த்து தான் இப்போ இஸ்கான் டெம்பிள் வந்திருக்கேன். சரி இன்னும் ஸ்டூ பண்ணலாம். அப்போ வெயிலுக்கு தண்ணி ஊற்றி வச்சா கூட கால் சும்மா தக தக தகலாக கொதிக்குது. பிரசாதம் போடுறாங்க இஸ்கான் டெம்பிளில். டுடே அண்ணா பிரசாதம் ஸ்பான்சர்ட் பை அசிதா. ஹாப்பி பர்த்டே அசிதா. நம்ம லிஸ்ட்டில் இருந்த லாஸ்ட் கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். மலை அடிவாரத்தில் இருக்க சிவன் கோயில். இது மோஸ்ட்டாக இங்கே கேமரா செலவு பண்ண மாட்டாங்க. பட் நம்ம என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு வரலாம். மேலே தெரியுதா மலை டைமில். ஸோ அங்கேருந்தெல்லாம் தண்ணி வரும். வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த குளத்தில் வரும் டேரெக்டாக. உள்ளே போயிட்டு கபிலேஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய சிவனோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவர்ஸ் பேக்கேஜில் வரும். இந்த 4 ஹவர்ஸ்க்கு ஆட்டோ நமக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நம்ம நார்மலாக ரேட் கேட்கும் போது அவங்க ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. 1500, 1800 வரைக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் பேசி 1000 ரூபீஸ் நம்ம இதெல்லாமே பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்களுமே ரேட் பார்கின் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். அதாவது பேக்கேஜ் படி பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா கோயிலுமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா PS4 அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்துருக்கோம். அப்படியே ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ் சொல்லி வச்சுருந்தாங்க. மீல்ஸ் வந்துட்டுருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த வ்ளாக் வந்து முடிஞ்சிடும். நான் வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கவுட் சம் கிரேப் ஜூஸ் நினைக்கிறேன். நான் குடிச்சு பார்க்கலாம். கிரேப் ஜூஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. பின்னாடி இருக்கு பாருங்கள் PS4 ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட்டேன். வெயில் சுமையாக சும்மா தரமாக இருந்துச்சு. சும்மா சொல்கிற சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஆந்திரா வந்தீங்கன்னா கூட என் இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே தான் நம்ம சாப்பிட்டது PS4 பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கேருந்து ஆட்டோ ஏரியா எடுத்து தான் ரூமுக்கு போயிட்டு 3 மணிக்கு நம்ம திரும்ப அனுப்பிச்சோம். நிறைய மாற்றிட்டாங்க. அந்த திருச்சிலாம் போட்டாங்க. இதெல்லாம் இது முன்னாடி இப்படி இருக்கவே இருக்காது. ஒரு 1.5 வருஷம் கழித்து வந்திருக்கேன் நான். எனக்கு வித்தியாசமாக இருக்குது பார்க்குறது. சாப்பிட்டாச்சு. 1 டே ஃபுல்லாக இருக்க கோயிலெலாம் பார்த்தாச்சு கீழ் திருப்பதியில். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததாக திருமலாவுக்கு போகிறோம். அது 3 மணிக்கு நம்ம ஜீப்பை பிடிக்கிறோம். மேலே போகிறோம். வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போகுது. நமக்கு நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியாச்சு திருப்பதியில். இது வந்து பார்த்திங்கன்னா 3வது வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.
லாஸ்ட்டு வீடியோஸ்க்கும் இந்த வீடியோஸ்க்கும் என்ன மாதிரி வித்தியாசம்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்த வீடியோக்கில் நான் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், சேனலில் இன்னும் கொஞ்சம் நிறைய வித்தியாசமாக பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மாதவம் கெஸ்ட் ஹவுஸ். நல்ல மக்களே, ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் என்கே. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாக் எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கப்புறம் எப்போ திருப்பி வர போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.